வெல்கம் டு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ். இன்னைக்கு நாம 2030 நம்மளோட உலகம் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். வாகனங்கள் எப்படி இருக்கும்? இன்று டெஸ்லா நிறுவனமானது வாகன ஓட்டி இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக செல்லும் கார்களை உற்பத்தி செய்து வருகிறது. இயந்திர மனிதர்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவதில் உலகம் முழுவதும் பல நிறுவனங்கள் முயற்சி செய்து வருகின்றனர். இதன் விளைவாக 2030 முடிவில் ஆளில்லாத கார்கள் முதல் இயந்திர மனிதர்கள் இயக்கும் கார்கள் வரை அனைத்தும் சந்தையில் இருக்கும். அடுத்ததாக இணையதளம். உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் தொகையில் 10% மக்கள் அவர்களுக்கு தேவையான இணையதள வசதியை அவர்கள் உடுத்தும் அவர்களுடைய ஆடைகளிலேயே வைத்திருப்பர். இது 2022 ஆண்டு முதலே நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இணையதளத்தை பயன்படுத்துவது ஒவ்வொரு தனி மனிதரின் ஒரு அடிப்படை உரிமையாக 2024 ஆண்டு முதல் பார்க்கப்படும். அடுத்ததாக 3D பிரிண்டர்ஸ் தொழில்நுட்பம். 3D தொழில்நுட்பம் தற்பொழுது வளர்ந்து வரும் நிலையில் 2024 ஆண்டு முதல் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு தேவையான கல்லீரலை 3D பிரிண்டர் மெஷினானது உற்பத்தி செய்யும். அதற்கான முயற்சிகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் மாற்று அறுவை சிகிச்சைக்கு தேவையான உடல் பாகங்களுக்காக மற்றவர்களை சார்ந்து இருக்க தேவையில்லை. அடுத்ததாக தண்ணீர். தற்போது தண்ணீரின் தேவையானது 740 பில்லியன் கியூபிக் மீட்டராக உள்ளது. 2030 ஆண்டு தண்ணீரின் தேவையானது இந்தியாவில் 1.5 ட்ரில்லியன் கியூபிக் மீட்டர் வரை அதிகரித்து இருக்கும். அதாவது தற்போது இருக்கும் நீரின் தேவையை விட 2 மடங்கு நீரின் தேவை அதிகரித்திருக்கும். தற்போது 135 கோடி மக்கள் இந்தியாவில் வாழ்ந்து வருகின்றனர். 2030 ஆண்டு இதே நேரத்தில் இந்தியாவில் 150 கோடி மக்கள் வரை இருப்பர். இதில் மிகவும் கவலை அளிக்கக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுவது 2040 ஆண்டு உலக மக்களில் 50% குறைவான மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கவே கிடைக்காது என்பதே ஆகும். இந்தியாவில் 40% மக்கள் பயன்பாட்டிற்கு நீரின்றி மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவர். அடுத்ததாக நோய்கள். மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பகுதியாக இந்த பகுதி உள்ளது. 2030 ஆண்டில் HIV, கேன்சர், ஹார்ட் டிசீஸ் மற்றும் டிப்ரெஷன் இவை அனைத்தும் மனிதர்களை துன்புறுத்தும் மிகப்பெரிய நோய்களாக இருக்கும். இதிலிருந்து மனிதர்கள் மீள முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவர். சுத்தமான தண்ணீர் மற்றும் சுகாதாரமான வாழ்க்கை முறை பல நோய்களை தடுத்து நிறுத்தும். அதற்காக உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் தங்கள் நாட்டு மக்களை தயார் செய்யும். 2030 தலைவிரித்தாடும் ஒரு மிகப்பெரிய கொடூரமான நோயாக பார்க்கப்படுவது கேன்சராக இருக்கும். அப்போது 1.3 கோடி மக்கள் இந்த நோயால் அவதிப்பட்டு இருப்பர். இதில் ஆண்களை விட பெண்களே அதிகமாக பாதிக்கப்பட்டு இருப்பார் என உலக சுகாதார நிறுவனம் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மற்ற தகவல்களை பார்த்தோமேயானால் 2030 நகரமயமாதல் அதிகரித்து காணப்படும். மக்கள் அதிகமாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்ந்து கொண்டே இருப்பர். இதன் விளைவால் சுற்றுச்சூழல் மாசுபாடு தற்போது உள்ளதை விட அதிகரித்து பருவநிலை மாற்றத்திற்கு அதிகமாக வழிவகுக்கும். பருவநிலை மாற்றத்தால் தண்ணீர் தட்டுப்பாடு, கடல் நீர் மட்டம் அபரிவிதமாக உயர்தல், வெப்பமயமாதல், வெப்பத்தால் உருவாகும் நோய்கள், பருவமழை பொய்த்து போதல், தாவரங்களின் வளர்ச்சி பாதிப்பு ஆகியவை அசாதாரணமாக அதிகரித்து காணப்படும். இது மட்டுமின்றி உணவு மற்றும் தண்ணீர் தேவை அதிகரிப்பதால் இதற்கு அதிக செலவு செய்ய நேரிடும். பல தேவைகள் மக்களுக்கு கிடைக்காமல் போவதால் தீவிரவாதம் அதிகரித்து தலை தூக்கும். இதனால் அமைதி இழந்து மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவர். மக்கள் தொகை கட்டுப்பாடு பற்றிய விழிப்புணர்வும் சுகாதாரமான வாழ்க்கை முறையும் சுற்றுச்சூழலை பாதுகாத்தலும் நம்முடைய வாழ்க்கையை எதிர்காலத்தில் பாதுகாக்கும்.